நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம தீபாவளி வர வந்துருச்சா, அதனால தேனி எஸ்என்எஸ் மென்ஸ்வேர் இங்கே சும்மா போனை போட்டு நம்ம கடையை வந்து வீடியோ எடுங்க, ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வாங்க அவங்க கடையில் போய் கலெக்ஷன்ஸ்லாம் என்ன ஒன்று வச்சுருக்காங்க, என்ன இதுன்றத பார்ப்போம். என்ன சொல்லிருக்காரு தள்ளுங்கள், எங்க அப்பா என்ன சொன்னாரு, எங்க அப்பா என்ன சொன்னாருன்றதே எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை பேசுறது அந்த கரண்ட் கூட பிடிக்க மாட்டுது. முத முத வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தவே என்ன, இப்ப உள்ள வரும்போதே பாத்துக்கவே இப்ப என்னென்ன கண்ணாடியா உடைக்க பார்த்தா ஒண்ணு, ரெண்டாவது உள்ள வந்து பேச ஆரம்பிச்சுன்னு கரண்ட் போச்சு ரெண்டு. ஏன்னா இப்போ ரெண்டு செல்போனை கொடுத்துட்டு அவன் என்னையும் பார்க்குற மாதிரி நான் அவனை பார்க்குற மாதிரி வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று உறுப்பினர் செஞ்சிருக்கேன், நீ செய்யலாம்னு பார்க்கறது யாருக்கு பிடிக்க மாட்டேதே. அப்படியா, சரி இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? இல்லை நம்ம கடை நம்ம ப்ரொமோஷன் பண்ணாதே, யாரும் இல்லை, யாரும் போன் போட்டு கூப்பிடவும் மாட்டீங்க. இல்லை அந்த அந்த பேனர்கிட்ட வந்துட்டு ஒரு வார்த்தை காதில் காதில் விழுந்துச்சு. அதாவது வீடியோ எடுக்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க, வாங்க வாங்கன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்படியா, போன் யாரும் போட மாட்டாங்க. சரி நம்ம கடை நம்ம வீடியோ எடுத்து போட்டாதானே தீபாவளி வர வருது. இங்கே வந்து சரி கடையில் இருக்க துணி பூரா விற்காம கிடக்க நம்ம மாமா பாவம்ட்டு வந்தேன். ஏண்டா இங்கே பூரா வந்துட்டு உள்பாவாடதெல்லாம் விற்கிறது இல்லையாடா, சட்டை விற்கிறியா இல்லையா? சட்டை இருக்கு காணா, உண்மையா கிட்ஸுக்கு இல்லையே குழந்தை இருக்கு. போதும் பாவம் பாக்குறவங்க அப்படின்னு கடை எங்க இருக்கு என்னதுன்றத சொல்லி. நம்ம கடை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லதான் இருக்கு. ஏண்டா சொல்லு, எனக்கே கறி பூசுதுரா. சரி சொல்லுவாமா, கரண்ட் வரும் பேசிக்கலாமா? ஏன் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் a few minutes later. ஆமா நம்ம கடையில வந்து சட்டோட ரேட் ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு ஆமா? கரண்ட் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. சரி புரியுதா, இன்னும் ஒன்று கிட்டா தானே தெரியுது, $299 அதுக்கு மேல போகும்போது ஒவ்வொரு குவாலிட்டி வந்துட்டு ஒவ்வொரு சட்டை வந்துட்டு ஒரு பிராண்டட்லாம் இருக்கு. நம்மளோட கடையோட அந்த பிராண்ட் நேம் என்னது? நம்ம கடையோட பிராண்ட் நேம் வந்து யூனிக் லுக், அதாவது நம்மளே சொந்தமா எல்லாமே வந்துட்டு ரெடி பண்றது. சட்டையா இருந்தாலும் சரி, லோயரா இருந்தாலும் சரி, சொந்தமா நீ தயார் பண்றியா இல்ல தைக்கிறவர் ரெடி பண்றாரா? அதாவது சொந்தமா வந்துட்டு மாமாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, நம்மளோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அழகான ஒரு பிராண்டட் கொடுத்து நம்ம விற்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு செலவு பண்ணி விற்கிறதுக்கு நம்ம உட்காந்துருக்கோம். சரியா, சரி பேண்ட்லாம் நம்மகிட்ட வந்துட்டு 599 ரூபாயில் ஆரம்பிச்சு 1500 ரூபாயிலிருந்து ஃபினிஷ் ஆகுது. 1500 அதே 1499 சொல்ல வேண்டியதா? சரி ஓகே, 1499 கடையில் இந்த மாதிரி பிராண்டட் மட்டும்தான் நம்ம வந்து இறக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நம்ம தேனி
Thenis&smenswear மென்ஸ்வேர்ல அழகான ஃபுல் பிராண்டட் சொந்தமாக ஓனாக தயாரிக்கக்கூடிய கம்பெனியிலேருந்து தான் பேசுகிறோம். இங்கேருந்து தான் இந்த பிராண்டட் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இறக்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். நம்ம கடையில் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதோட ப்ரைஸை நம்ம கடையில் வந்து எவ்வளோமா டிஷர்ட்டு? இது வந்து 499, 499 ரூபா. அதாவது இது 499. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம வந்துட்டு நேரடி கொள்முதல் நம்மளுக்கு இங்கே வருது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரேட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். என்ன பிராண்டு? அதாவது விசிட்டோ. விசிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டடு. இது வந்து நம்ம கம்பெனியோட ஃப்ரெண்டு, அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஹோல்சேலில் நம்ம கொடுக்குறாரு. அதனால வந்துட்டு 499 வந்துட்டு அழகான வந்துட்டு டீ செட்டு சிங்கிள் பாக்கெட்டு. சிங்கிள் பாக்கெட்டில் வந்துட்டு 1100 ரூபா மூணு சட்டை. 1100 ரூபாய்க்கு மூணு சட்டை. ஆமாம், இதையும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கலர் எடுத்துக்கலாம், அதே அடிச்சு பாரு. ஓகேவா? இது எவ்வளோ? இது வந்துட்டு 1100 ரூபா மூணு சட்டை டபுள் பாக்கெட்டு. சரியா? டபுள் பாக்கெட்டில் அதே மூணு சட்டை 1100 ரூபா. எந்தெந்த மாதிரி இருக்கு? ஆ, எடுத்து பாரு. இது பிரிண்டடு, இதெல்லாம் வந்துட்டு அழகாக வந்துட்டு பிரிண்டடெலாம் இருக்குது இந்த டபுள் பாக்கெட்டில். இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இது நம்மளே பிரிண்ட் பண்ணது. இதெல்லாம் இதை ஓனாகவே நம்மளே பிரிண்ட் பண்ணது. இப்போ எப்படி இந்த சட்டை எல்லாமே ஓனாகவே நம்மளே தயாரிக்கணும். சைஸ் என்ன சைஸ் வரைக்கும் இருக்குது? நம்மக்கிட்ட வந்துட்டு எஸ்ஸில் ஆரம்பிச்சு ட்ரிபிள் எக்ஸில் வரைக்கும் இருக்குது எல்லா சைஸுமே. ஆமாம், பிரிண்டடு. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டடு. இது பிரிண்டடா? பிரிண்டடு. டபுள் பாக்கெட்டில் பிரிண்டடு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம தான் போட்டிருக்கோம். ஆமாம், இது வந்துட்டு மூணு சட்டை 1100 ரூபா. 1100 ரூபா இருக்குங்களா குவாலிட்டி? அதாவது நம்ம கஸ்டமருக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, என் வீட்டில் என் ஃபேமிலிக்கு எப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரியாக எங்களுக்கு ஃபேமிலி. இது நாலு சட்டை 1100 ரூபா. சரி சரி சரி, நாலு சட்டை 1100 ரூபா. டாப் ரேஞ்சில் இருக்க சட்டையை காட்டு பாப்போம். ஃபுல் ரேட்டு டாப் ரேஞ்சில் இருக்கிற சட்டை வந்து பார்த்தீங்கன்னா 6099. சரி சரியா? ஒரு சட்டை எடுத்தா, ஆனால் நம்ம கடையில் வந்துட்டு ஆஃபர் என்னன்னா ரெண்டு சட்டை எடுத்தா 1000 ரூபா. அந்த 699 ரெண்டு சட்டை எடுத்தா 1000 ரூபா மாத்திருக்கீங்க. அது பெரிய தீபாவளிக்காக வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆஃபர். சரியா? இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டட் நல்லா வந்துட்டு இதெல்லாம் வந்து டிச்சு இதெல்லாம் வந்து பிடிங்கிறோம் எப்போ அடுத்த சட்டையில். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு யூனிக் லுக் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஓனாக ரெடி பண்ணுறதுனால வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து வந்து பிடுங்காதுன்னு நீ சொல்கிற. ஆமாம், இது பட்டனாக இருந்தாலும் சரி, அதாவது சாயம் போகிறதா இருந்தாலும் சரி, இது சட்டை ஏறுறதா இருந்தாலும் சரி, போகாது. ஆப்பிளுக்கு பிடிச்ச கலராக எடுத்து போடு, நல்லா நச்சுன்னு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டை 1000 ரூபா. ரெண்டு சட்டை 1000 ரூபா. இது வந்து ரவுண்ட் நெக் டீ ஷர்ட்டு. இது எவ்வளோண்ணா? கை உடஞ்சு நிக்குது மாறோ கையை. நம்ம பிள்ளைய இப்போ 10 நிமிஷத்துல உன் கை உடைய போட்டுப்பேன். ஒழுக்கமா வச்சு பிடிச்சிக்க. உனக்கு வந்துட்டு எல்லோ கலர்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சரியா? எல்லோ. சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டடில் இதெல்லாம் வந்து ஒயிட்டில் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஓகே, அதாவது தீபாவளி ஆஃபருக்காக நம்ம வந்துட்டு 350 ரூபாய் கொடுக்குறோம். ஆமாடா, இது வந்துட்டு ஃபுல் கேண்டு. இது பார்த்தீங்கன்னா அதே 399 தான், ஆனால் வந்துட்டு 350 ரூபாய் கொடுக்குறோம். நம்மளோட கடையில் வந்துட்டு 599 என்னென்ன பேண்ட் இருக்கு? ஜீன்ஸ் இருக்கு, நிழலில் பேண்ட் இருக்கு. சரி, நிழலா? அதே நிழல்னு சொல்லுவாங்க, வெயில் அடிக்காமல் இருக்கு. ஆ, அந்த மாதிரி வெயில் அடித்தா தெரியுது, உள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு லோயர் இருக்குது, அதுக்கப்புறம் காட்டன் பேண்ட் இருக்குது. முக்கியமாக ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு அதிக லெவலில் இருக்குது. இது நம்ம மூட்டை. ஏன்டா ஏன்டா இதே எங்கே இருக்குல்லடா? வேற எதையும் மூட்டையில் ஒழிச்சு வச்சிருக்க எனக்கு தெரியும். ஆமாம், இதை ஒழிச்சு வேற வைக்கிறேன்டா நான். ஏன்னா கடையில் விற்கிறதுக்கு பையனில் ஒழிச்சு வைப்பையிலாம். ஓ, தீர்ந்துருச்சுன்னா ஸ்டாக் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுக்கா? இப்போ வந்துட்டு 6099 ஒரு பேண்ட் எடுத்து காமிக்கிறேன், அதோட பிராண்டடு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6099. ஆமாம், 60, அதாவது 700 ரூபா அந்த பேண்ட். 700 ரூபா இது. சரியா? சரி, இதே இது 599 ஒரு பேண்ட் இருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே அதே ஜீன்ஸ் தான். இது வந்துட்டு 599 இதில் ஆரம்பிக்குது. 599 ரூபாய்க்கு நம்ம பேண்ட்டை கொடுக்குறோமா? இது பிரிண்ட், இது பிராண்டடு, சாயம் போகாது. சரி, இருக்குது குவாலிட்டியானதப்பா. 1500 ரூபாண்டே 1000 ரூபாக்குள்ள இருக்கு. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா, அதாவது 900 ரூபா மதிப்புள்ள ஒரு பேண்ட் எடுத்துக்காங்க. அது எப்படி பார்ப்போமா? அதுதான் வந்துட்டு கார்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா WW ஃபேஷன் போல. இது கார்கோ, அதாவது மெக்கானிக்கெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டூல்ஸ்லாம் வைக்கிறதுக்கெலாம் பேண்ட்டாக ரெடி பண்ணாங்களே, இப்போ அது வந்து நம்மளுக்கு ஃபேஷன். கையில் பிடிச்சி இழுத்துப்பார். எதா? இல்லை இல்லை, சும்மா கையில் இழுத்துப்பார்.
நான் வந்துருச்சு. டேய் இல்லைண்ணா, இது இப்படி இழுக்க சொல்லலடா. ஏன்டா உயிர் எடுக்கிற? அதாவது இப்படி இழுக்க சொன்னேன். அடிக்க போகுது. அது இது இது இந்த பேண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 பாக்கெட் இருக்கு நம்மதுல. 1 2 3 சரியா? 4 5 6 தடுக்க வருவோமா? 1 2 3 4 5 6 7 ஏன்னா போன வாரம் எடுத்துகிட்டு போகணும். பார்த்துட்டியா? அதாவது நான் கூட 6 பாக்கெட் தான் சொன்னேன், இவன் 7 பாக்கெட் கரெக்டாக சொல்லியிருக்கேன். என்ன 6 4 சொன்னேன். இது 7 பாக்கெட் இருக்குல்லடா. 7 இருக்கா? ஓ, இதையும் ஜெயித்து தொழுக்கியோ? அது இல்லைடா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் பார்த்தியா, இது வந்துட்டு 900 ரூபா. ஓ, இதை பார்க்கவே இல்லையோ, தூக்கி போட்டான். ஆமாம், இது வந்து வந்துட்டு 900 ரூபா. ரெண்டாவது 1000 ரூபா. என்ன இதோட மதிப்பு? இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரியா? பூரா வந்துட்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே பிளாஸ்டிக். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டெல்லாம் வந்துட்டு பயங்கரம். ஆமாம், இந்த பேண்ட்டுக்கு வாரண்டி எதுவும் கொடுத்தா? இருந்தா, அதாவது பேண்ட்டை வந்துட்டு போடாமல் வீட்டில் வச்சுருந்தா வாரண்டி இருக்குங்க. வந்து மாற்றிக்கலாம். ஆமாம், பேண்ட்டுக்கு வந்துட்டு என்ன வாரண்டி இருக்குன்னா கலர் போகாது. கலர் போகாது. ரெண்டாவது அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சிடாது. சரி, கத்திரிக்கோள் எடுத்து வெட்டுனா? ஆ, அப்போ கிழிஞ்சிடும். மில்ட்ரி டைப்பில் நம்மகிட்ட வந்து லோயர் இருக்கு. நல்லா இருக்கு. இது என்ன ரெட்டுமா? இது வந்துட்டு இது என்னது? இது வந்து மில்ட்ரி டைப்பில் வந்துட்டு போடுறக்கூடிய ஒரு லோயர். நம்ம நான் இப்போ என்ன சொல்ல வரேன், நம்மளால வேலைக்கே போக முடியல, ஏதாவது எடுத்து போட்டுக்கோ மாப்பிள்ளைன்ற மில்ட்ரி டைப்பில் இருக்க பேண்ட்டை. இது அப்படி தானே வந்து திருடிட்டு போவேன். ஏதோ வந்து பெருசாக வந்துட்டு பேசாதடா. தெரியுது. இது வந்துட்டு பட்டாப்பட்டி டவுசர்னு கேள்விப்பட்டிருக்கியா? டவுஸ் எல்லாமே என்ன பட்டாப்பட்டி டவுசர் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அந்த காலத்தில் வந்து தாத்தாங்கெல்லாம் வந்துட்டு பட்டாப்பட்டி டவுசர் போடுவாங்க. அது இன்னைக்கு வந்துட்டு லோயர் ஃபேஷன். ஆமாம், இது வந்துட்டு முக்காக்கால் இல்லை வந்துட்டு பேண்ட்டு. இது என்ன அது லோயர். இது என்ன ரெட்டு? ஷார்ட்ஸ். என்ன ரெட்டுமா? இதா, இது வந்து 250. 250. ஆமாம், லோயர். காருக்குள்ள டபுள் பாக்கெட்ல வச்சு லோயர். அதாவது டபுள் பாக்கெட்ல 4 பாக்கெட் இருக்கும். இந்த என்ன ரெட்டுமா? இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்கலாம்னு நீயே யோசிச்சு பாரு. இதுல 699 போட்டுருக்கே மாதிரி. நம்ம வந்து வெறும் 599 இது 100 ரூபா குறைஞ்சார. ஏதோ ஒரு 1 லட்சம் ரூபா குறைஞ்ச ஓசியா கொடுத்துட்டா? சரி, லோயர் ஒன்றை எக்கச்சக்கமாக கிடைக்குமா? நல்லா இருக்குடா. இது வந்துட்டு இந்த கலர் நல்லா பிரிண்டட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி காலுக்கு முன்னாடி வரும். இது போட்டால் சூப்பராக இருக்கும். இது பொம்மையிலெல்லாம் மாட்டியிருப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த லோயர் ஐட்டம் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளாம் ஓனாக ரெடி பண்ணி நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஃபேக்ட்ரியிலேருந்து நேராக நமக்கு கிடைக்க வருது. அதனால வந்துட்டு ஹோல்சேலில் பண்ணுறதுனால வந்துட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம கொடுக்குறோம். இது வந்துட்டு இதே இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாலில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற அது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் இதை வந்துட்டு ஆஃபராக வந்து விற்பாங்க. இங்க ஒரு கேமரா ஓடுது இத்தனை கேமரா அதை ஆப்ரேட் பண்ணி டெலிட் பண்ணிடுவேன்ல. அப்படியா? கேமராமேன் நம்மாலே அவருக்கு ஒன்று தான் இப்படி இருந்தால் போதே வாங்கி வச்சுக்கிட்டு அப்படின்றவாப்பில். ஆ, சூப்பர். இது எப்படி? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 299. நம்ம கடை எங்கே இருக்குன்றதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. நம்ம கடை வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தேனியில் கரெக்டாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு சைடில் எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட். இங்கே ஐடி இருக்கே. ஆ, ஐடிக்கு அப்படி ஆப்போசிட். எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு, ஐடி ஆப்போசிட். அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டு, ஐடிக்கு ஆப்போசிட். சரியா? நம்ம கடை இங்கே தான் இருக்கு. அது ரெண்டாவது மதுரை ரோட்ல இருக்கு. சரியா? ஆனால் தேனியிலேருந்து மதுரை ரோட்ல. ஆமாடா, ஆமாடா, ஐடிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அது அது உண்மையில தேனியில தான் இருக்கு. ஏன்னா நீ வந்துட்டு இப்போ எங்கே இருக்குன்றது உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்டோம்னா ஹாங்காங்கில் இருக்கேன், சுவிட்சர்லாந்து இருக்கு, எனக்கே ஃபோனை போட்டு பேசுவேன். என்னடா சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கு, இல்லைனாலும் பரவாயில்ல. முன்ன நேரம் வாய் வலிக்க பேசணும்ல, வெட்டி அடிச்சுக்கிறேன். வரட்டா? வரட்டா?